வணக்கம். இது கொரியர் என்னோட அட்வான்ஸ்டு லெவல், ஏற்கனவே அட்வான்ஸ் லெவல் 1 போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொரியாவில் இருக்கிற மக்களுக்காக ஸ்கைப்பில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொரியர் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அட்வான்ஸ்ட் லெவலோட 2வது வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேங்கன்னா அவங்களும் வந்து வீடியோவாக எடுத்து போட சொல்லியிருக்காங்க, ஸ்கைப்பில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடலாம். ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், உங்களுக்கும் அது புரியும். நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து போன வாரம் வந்து என்னென்ன நாங்கள் இதில் பார்த்துருந்தோம் அப்படின்றது தான். மன்னிக்கணும், போன வாரம் என்னால் வீடியோ போட முடியல, ஸ்கைப்பு படிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ஏன்னா ஒரு வேலை இருந்தாலும் போட முடியல, அதனால் கண்டினியூட்டாக நான் வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா போன வாரம் மறுபடியும் ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் பார்ட்டிகள் பற்றி பார்த்துட்டோம். ஸோ சப்ஜெக்ட் பார்ட்டிகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் தெளிவாக பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லொக்கேஷன் பார்ட்டிகள் பார்த்தோம். ஸோ லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து வெர்போட சேர்ந்து வரக்கூடிய வினைச்சொற்களோட துணையாக வரக்கூடிய வெர்பு பார்ட்டிகள் பார்த்தோம். இது மாதிரி நிறையா இது வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இன்னும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கினா வந்து ஒரு ஆக்ஷன் சம்மந்தமாக இதை வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் ஒரு 5 வேர்ட் எழுதுறேன். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா ருள் நுண்ணு உள் இல்லைன்னா ருள் ஹாதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹாதா அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னது ஹாதா அப்படின்னு வந்து ஒரு டூயிங் சம்திங், அதாவது ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதாவது வாக், ஈட், குக், ஸ்லீப், இந்த மாதிரி வந்து நார்மலான வேர்டுகள், வாக்கிங், குக்கிங், ஸ்லீப்பிங், ஐம் கோயிங், ஐம் கம்மிங், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை வந்து ஹாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட ஹாதா வர்றப்போ அந்த அதுக்கு முன்னாடி ஒரு நவுனோட சப்ஜெக்ட் பார்ட்டிகள் இருக்கும். அதாவது இது தான் இப்போ பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாப். பாப்னா ஃபுட்டு. அதில் பாப் வந்து இதில் வந்து பாப் ஓகே. நான் வந்து இதை வந்து பாப் என்ன பண்ண முடியும், பாப் நடக்க அப்படி கிடையாது. பாப் மொக்தா, சாப்பிட்டுன்னு தான் சொல்ல முடியும். சாப்பிட்டதுக்கு பொறிகள் பேர் வந்து மொக்தா, சரிங்களா. இந்த மொக்தா அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஈட் அப்படின்னு தான் அர்த்தம். ஈட் இது வந்து ஃபுட்டு, ரைஸு ஈட் எல்லாம் இது வந்து சாப்பாடு. ரைஸு ஈட், ரைஸ் ஈட்டுன்னு இருக்குது. சென்டென்ஸாக எப்படி பாம்புன்றது அப்படின்றது தான் இந்த ஒரு. ஸோ இது வந்து மொக்தா அப்படின்னா ஏற்கனவே இந்த உள் ரெண்டு வந்து என்னென்னா எண்டிங் கான்ஸ்டன்ட் பின்னாடி வரும் தான் சொல்லியிருக்கேன். எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா உள், எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா இது இருந்தால் உள், இது உள் 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 இல்லைன்னா ருள் 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 சரிங்களா. எண்டிங் கான்ஸ் இருந்தால் உள் இல்லைன்னா ருள், இது எண்டிங் கான்ஸ் இல்லாத இருக்கும். ஸோ மொக்தா அப்படின்னா மொக்தா அப்படின்னா இந்த மொக்தான்னா இந்த தான்றது வந்து இல்லையா, இந்த தா வர்றப்போ மட்டும் இது வந்து ஒத்துவிக்கிறோம். ஸோ அதனால் முக்தார் தான் முக்தா. இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் வந்து இம்னிதா ரூல்ஸ் ஆக்சுவலாக. இந்த இம்னிதா வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு பிரிக்கலாம், சிம்னிதா அப்படின்னு பிரிக்கணும், சரிங்களா. சிம்னி சரிங்களா, இந்த சிம்னிதா சிம்னிதா பிரிப்போம். இந்த இது வந்து எப்படி இதை பிரிக்கணும்னா எண்டிங் கான்ஸ்டன்ட் இந்த தாக்கு முன்னாடி வர்றது, அதாவது 2-3 வரும் தா தான் வந்து இந்த மாதிரி மாறுது ஆக்சுவலாக. ஸோ இந்த தாக்கு முன்னாடி வந்து இது இந்த தா வந்து முன்னாடி ரெண்டு தான் மாறும். இந்த தாக்கு முன்னாடி எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா சிம்னிதா, இல்லைன்னா இம்னிதா. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தா மொக்கு இது வந்து நவுனுடுது வருவா. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுனா பாப்னு ஒரு ஃபுட்டு, ஹா இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஈட்டிங்னு வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போது ஹாபுல் முகஸ்மிதா அப்படின்னு வரும். அவ்வளோதான் கிடையாது. இங்கே வரக்கூடிய இந்த வெர்பு வினை சொல்லக்கூடிய வினை சொல் வந்து பாப், ரைஸு, முகஸ்மிதா அப்படின்ற வருது இல்லையா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா. அப்போ அது முகஸ்மிதா ரன்னிங் வர்றப்போ அதுக்கு முன்னாடி வர வார்த்தைக்கு முன்னாடி வர்றது தான் இந்த வந்து கிடையாது. நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன்.
முக்தா ஈட்டிங் வாக்கிங் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து ரியாக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள். இப்போ வந்து பாம்பு இருக்குது, முள் முள் அப்படின்னா வந்து வாட்டர்னு இருக்கும், ஏற்கனவே தெரியும் முள் முள்னா வாட்டர், முள் முகஸ்மிதா அப்படின்னா முள் உள் முள்ளுள் முகஸ்மிதா முக்ஸ்மிதா இல்லை முகஸ்மிதா அப்படின்னு வரும் சரிங்களா. அதுதான் ஓகே. ஸோ இது இந்த உள் வந்து எப்படி வருது அப்படின்றத பற்றி அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உள் வந்து என்னிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் வரும், இல்லைன்னா உள் வரும், அது வரும். ஸோ இதை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல அதை பற்றி பார்த்துட்டு நான் ஒரு சென்டென்ஸ், அதாவது இப்போ நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், அதுக்கப்புறம் வந்து காலையில் சாப்பிட்டேன், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன், அப்புறம் வந்து மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸாக எழுதிட்டு அதில் என்னென்ன வார்த்தைகள் எப்படி எப்படி மாறுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி இன்னும் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன். இதில் வந்து 2 வார்த்தைகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா செயல் செய்கிறதுக்கு முன்னாடி வர இடத்துல வந்து எல்லாமே உள் உள் போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ ஹாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப் ஹாப் இருக்குது, ஹாதா ஹாதா வெப்பு ஹாபு ப்ளஸ் ஹாதா ஹாதா வெப்பு ஹாதா வெப்புன்னு வச்சுக்கோங்க. ஹாபு ஹாதா, அந்த ஹாதா அப்படின்றது வந்து ஹம்மீதா சிம்மீதா அப்படின்னு மாறும் பின்னாடி. இது வந்து செயலை சொல்லக்கூடியது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வெப்பு வருது அப்படின்னா அந்த வெப்பை உண்டான சொல்கிற செயல், சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஷவர் குளிச்சிட்ருக்கேன், ஷவரில் குளிச்சிட்ருக்கேன், அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பாடில் குளிச்சுட்டு, இந்த மாதிரி வந்து முன்னாடி வரக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உள்ளு இல்லைன்னா உள்ளு, அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி மாறிடும். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து தனித்து நான் எழுதுறேன், முள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாவதெல்லாம் முன்னு முள்ளெல்லாம், அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் சின்மம் புதுசாக பக்கம் போயிட்டு வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷவா ஷாவா ஷவா, அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் டெல்லபிஜான், அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக் மியூசிக்னா வந்து இன் ஆக் இதில் வந்து இது வந்து வார்த்தைகள் ரைஸு வாட்டர் ஹாப் ஹாப்னா ரைஸு முள் அப்படின்னா வாட்டர் வாட்டர் இது வந்து முள் முள் இது வந்து ஹாப் ஹாப் இது வந்து சின்முன் சின்முன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் சின்முன் வந்து நியூஸ் பேப்பர் சரிங்களா சின்முன் நியூஸ் பேப்பர் வந்து ஷவர் ஷவர் குளிக்கிறோம்ல ஷவரில் ஷவர் ஷவரில் குளிக்கிறது வந்து டெலிவிஷன் டிவி டெலிவிஷன் இது வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம் இசை மியூசிக் இது இமாக் இமாக் இது வந்து டெலிவிஷன் டெலிவிஷன் ஏன்னா பி வந்து இந்த எழுத்து வந்து வீக்கு வரும் வீக்கு வரும் இங்கிலீஷில் அதனால் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷாபா ஷா ஷாவா ஷவர் ஷவருக்கு வந்து இல்லை வந்து சைலண்டாக வரணும் ஷாபா ஷவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு செயலை வந்து நம்ம எழுத போகிறோம், அதாவது ஹாதா அப்படின்றத எழுத போகிறோம். இது ப்ளஸ் ருல் இல்லைன்னா உள் ப்ளஸ் ஹாதா ஹாதா அப்படின்னா ஒரு செயலை எழுத போகிறோம் சரிங்களா. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எழுதிட்டேன். ஹாப் ஹாப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம், அப்போ சாப்பிட்றதுக்கு ஈட் அப்படின்னா கொரியனில் என்ன சொல்லுவோம்னா முக்தா. ஜென்ரலாக வந்து ஹாபு வந்து மொக் தா சரிங்களா முக்தா. ஸோ முக்தா வருது முக்தா வருது இதில் வந்து தண்ணியை வந்து அதுவும் முக்தாவே பிடிச்சிக்கோங்க, குடிக்கிறது அப்படின்னா முக்தான்னு வச்சுக்கோங்க, அதுவும் முக்தா தண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க முக்தா. நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது படிக்கிறதுக்கு வந்து பார்க்குறது நியூஸ் பேப்பர் பார்த்தியா நியூஸ் பேப்பர் படித்த ரெண்டு வருஷம் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து போக்தா போக்தானா சி
இழுத்தா இழுத்தா அப்படின்னா வந்து இழுத்தா அப்படின்னா ரீடு. இது வந்து சி, இது வந்து ரீடு, இது சி, இது ரீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈட், இது ஈட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஷவர். ஷவரில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். ஆக்ஷனுக்கு வந்து ஹாதா தான் வரும். ஷவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ஹாதா, ஹாதா. டெலிவிஷன் வந்து ஒரு டிவி, டிவியை பார்க்குறோம். டெலிவிஷன் போதான்னு வச்சுக்கணும், போதா போதா இதுதான் போதா, போதானா அந்த இடத்துல போதா, இதுதான் நம்ம பார்க்குறதுன்னு வச்சுக்கணும். அப்புறம் இமாக்குனா வந்து லிசன், லிசனுக்கு வந்து தித்தா, தித்தா, இதுதான் தித்தா. இது வந்து லிசன், இது லிசன் அர்த்தம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஈட், ரைஸ் ஈட், வாட்டர் ஈட், நியூஸ் பேப்பர் சி, நியூஸ் பேப்பர் ரீட், ஷவர் டூயிங், டெலிவிஷன் சி, மியூசிக் லீசன். ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து அசிட்டிஸ் கிராமர் ஃபார்மேட், ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட். ஈட் அப்படின்னா என்ன, லீசன்னா என்ன, அந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட். இது வந்து நம்ம சென்டென்ஸாக அது மாற்றப்போம், சரிங்களா? அப்போ சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் மாற்றணும் அப்படின்னா பாப் மொக்தா, பாப் முகஸ்மிதா, பாபுல் முகஸ்மிதா அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் என்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நவுன், இது வந்து நவுன் பிளஸ் உல் இல்லைன்னா ருல் ஃபார்மேட்டு, சரிங்களா? நவுன் பிளஸ் உல் ஃபார்மேட் பிளஸ் ஹாதா, ஹாதா ஃபார்மேட் வர்றப்போ ரெண்டாக பிரியும் சொல்லியிருந்தேன், இன்னிதா இல்லைன்னா சின்னிதா அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டு படி தான் வந்து இப்போ நான் இதெல்லாம் போய் மாற்ற போகிறோம், சரிங்களா? அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாப், பாப்புக்கு வந்து பாப் நவுன் வந்து பாப், இது வந்து நவுன் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கணும், செயலை செய்ய போகணும்னு வச்சுக்கணும். இதுக்கு பின்னாடி உள் ரூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாதா ரியாக்ஷன், ஒரு சம்திங் டூயிங் வரப்போ அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி இன்னிதாவா இல்லை சின்னிதா மாற்ற போகிறோம், வேறு ஒன்று கிடையாது. பாப், பாப்பு கீழே வந்து என்னைக்கான இருக்குதா, இருக்குது. அப்போ இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், பாபுல், ஓகே, பாபுல் முக்தா அப்படின்னு சொல்லுவோம். முக்தாவில் வந்து இந்த தா ஃபார்மேட்டை வந்து தூக்கிடணும். தா ஃபார்மேட்டு வந்து மொக்குன்னு வருதா, மொக்குக்கு பின்னாடி எண்டிங் ஆன்சர் இருக்குதா, இது இருந்தால் இது இல்லைன்னா, இது இருந்தால் இது இல்லைன்னா. ஸோ எண்டிங் ஆன்சர் இருக்குதாப்போ சின்னிதா வரும், மொக்ஸ்மிதா, முகஸ்மிதா, 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 பாபுருள் முகஸ்மிதா. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, சின்னதாக எழுதுறீங்க, பாபுல் முகஸ்மிதா, முகஸ்மிதா, முகஸ்மிதா. சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம், சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்றேன், அந்த மாதிரி அர்த்தம். பாபு முகஸ்மிதா முடிஞ்சுது. ரெண்டாவது முள், முள் வருது. இப்போ முள் வர்றப்போ இதில் என்னிங் ஆன்சன் இருக்குதா, இருக்குது. ஸோ முள் முள் வர என்னிங் ஆன்சன் இருக்கிறப்ப என்ன பண்ணணும், உள், முள், உள், முள், உள், முகஸ்மிதா, அதே தான் வரும். முள், உள், உள்ளுள், இங்கே வந்து இருக்குது. இந்த தா ஃபார்மேட் எப்படி மாறும், சின்னிதா, முகஸ்மிதா, இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா, அடுத்தது வந்து சின்மன் அப்படின்னா நியூஸ், இது ரெண்டுன்னு சொன்னேன். சின்மனுக்கு கீழே வந்து இருக்குதா, இருக்குது. என்ன இருக்குது, எனி கான்சன்ட் இருக்குது. அப்போ சின்மன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொக்தா அப்படின்னு இருக்குது. சாரி சாரி, பொக்தா கிடையாது, சாரி சாரி, போதா வந்து ஆல்ரெடி மாற்றி எழுதிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. போதா அப்படின்னா சி, ஆனால் அது வந்து ஃபைனல் ஃபார்மேட் எழுதிட்டேன். சார், போதா அப்படின்னா சி, அது வந்து ஏற்கனவே இங்கே வந்து போதான் இருக்குதா, அது தா ஃபார்மேட் எப்படி மாறும்னா, எனி கன்சன்ட் இல்லை, போ மட்டும்தான் இருக்குது, எனி கன்சன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மேட் வரும். அப்போ இது வந்து எங்கன்னா டைரெக்டாக இங்கே போயிடும், பொம் நீ தா. இதை தான் முதல்ல எழுதிட்டேன் நான், வேறு இல்லை, பொம் நீ தா, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து தனியாக வராது, கீழே வந்துடும். எனி கன்சன்ட் இல்லை அப்படின்னா இது வந்து கீழே வந்துடும், சரிங்களா? எண்டிங் ஆன்சன்ட் இருந்தால் அது அப்படியே வந்துடும், அந்த வார்த்தைக்கு முன்னாடி பக்கத்தில் அப்படியே வந்துடும். எண்டிங் ஆன்சன் இல்லைன்னா இந்த இது வந்து இப்படி ஒரு வார்த்தை கிடையாது, தனியாக வராது. இது வந்து அந்த வார்த்தையோட எண்டிங் ஆன்சன் இல்லாத போது இந்த வார்த்தை கீழே போய் அட்டாச் ஆகிக்கும், சரிங்களா? அப்போ வந்து பொம்னிதா அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்று கிடையாது. சிம்மன் பொம்னிதா,
இதே வந்து இன்னொரு ஃபார்மேட் இருக்குங்க, ரீடிங். நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஸோ படிக்கிறது யுக்தா இருக்கணும். யுக்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்டிங் கான்சனன்ட் டபுள் கான்சனன்ட் இருக்குது, எண்டிங் கான்சனன்ட் இருக்குது இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எண்டிங் கான்சனன்ட் இருக்குதா, ஸ்மிதா இல்குஸ்மிதா அப்படின்னா வந்து இல்குஸ்மிதா இல்குஸ்மிதா இல்குஸ்மிதானா ரீடிங் அப்படின்னு சொன்னது ரீடிங் இல்குஸ்மிதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே வந்துருச்சு, ஏன்னா எண்டிங் கான்சன்ட் இருக்குதுன்றதுனால. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் கான்சன்ட் இருக்குது, அதனால் இது அப்படியே வந்துருச்சு. எண்டிங் கான்சன்ட் இல்லைன்னா இங்கே இல்லை, போதாக இல்லை. அப்போது இது போதாக்கு பின்னாடி கீழே இன் நீதா அப்படின்னு பொன் நீதா அப்படின்னு வந்துருச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து ஷாபா, ஷாபா வந்து இந்த ஷவர், ஷவர் வந்து ஷவர், ஷவரில் வந்து என்ன பண்ணணும், ஷவர் இது வந்து பாப் ஈட்டிங் எல்லாமே தெரியுது. ஷவர் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அதாலேயே ஒரு செயல் தானா, அது வந்து ஹாதா அப்படி ஃபார்மெண்ட் வரும், ஷவர் ஹம்னிதா அப்படின்னு மறக்குது, அவ்வளோதான். ஸோ ஹாவா வந்து ஹா அப்படின்னா வந்து செயல் இல்லையா, ஹா 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 வந்து ஒரு செயல், ஆல்ரெடி டூயிங் தானே, இந்த தாக்கு வராது. அப்போது இந்த ஹா தான் வந்து இம் கூட சேர்ந்து இம்னிதா இருக்கு இல்லையா, சரி வேறு கலர் இருக்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்னிதாவை மாறுது, சரிங்களா, ஹம்னிதா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷவா ஹம்னிதா, ஷவா ஹம்னிதா. இப்போ ஷவா ஹம்னிதா மாதிரில அதுக்கு முன்னாடி இது ஆக்ஷன், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், இந்த ரூல் என்னன்னா அப்போ ஷவா ருல். இங்கே வந்து ஏன் ருல் வருது அப்படின்னா எண்டிங் கான்சனன்ட் இங்கே இல்லை. எண்டிங் கான்சனன்ட் இருக்குதா, இது வந்து கான்சனன்ட், இதாவது இது வந்து மெய்யெழுத்து, இது வந்து கம்பைன்டு வவல், இங்கே எந்த மெய்யெழுத்துமே இல்லை, இங்கே எண்டிங் கான்சன் கிடையாது. அப்போ ஷவா ருல் இருந்தது, ஷவா ருல் ஹம்னிதா. ஹாதா அப்படின்றது வந்து இந்த தா வந்து இந்த ஏன்னா இங்கே எண்டிங் கான்சன்ட் இல்லை, அதனால ஹம்னிதா மாறிடுச்சு, ஷவா ருல் ஹம்னிதா மாறிடுச்சு. அடுத்தது டெலிவிஷன், டெலிவிஷன் போதா, போதான சி, சரிங்களா, போதான சி பார்க்கறது, போதா போதான பார்க்கறது. டெலிவிஷன் இங்கே வந்து எண்டிங் கான்சன்ட் இருக்குது, அப்போ டெலிவிஷன் ருல் போதா வந்து பொம், இந்த தா வந்து டெலீட் பண்ணிடலாம், போதாவில் தா போயிடும், பொம்னிதா டெலிவிஷன் பார்க்குறேன், டெலிவிஷன் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி. அப்புறம் இமாக், இமாக்கில் எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, இக்கு இருக்குது. அப்போது இமாக்குல், இமாக்குல் இதில் வந்து லிசனுக்கு என்னது, தித்தா டபுள் டிடி தான், தித். இது வந்து தா உ இத்து, தித் தா உ இத்து, தித் தா தித்தா இருக்குதா, தாவை தூக்கிடுங்க, தாவை தூக்கிட்டீங்கன்னா தித்து, ஏற்கனவே எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, அப்போ சிம்னிதா, சிம்னிதா லிசனிங், திசுமிதா திசுமிதா திசுமிதா, இமாக்கள் திசுமிதான்னா ஐ எம் லிசனிங் மியூசிக், ஐ எம் தான் சோனுன்னு வரும், லிசனிங் மியூசிக், அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குதா, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஹாதா அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு செயலை வந்து டைரெக்டாக பாப் பாப் வந்து பாப் ஹம்னிதா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரைஸ் ஹம்னிதான் சொல்ல முடியாது. அது வந்து ஷவர் ஹம்னிதா, டெலிவிஷன் ஹம்னிதா அப்படின்னு, டெலிவிஷன் ஹம்னிதான் சொல்ல முடியாது. ஷவர், ஷவர் வந்து குளிக்கிறேன், ஷவர் ஹம்னிதா அப்படின்னா குளிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அது கண்டினியூஸாக வரும். சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஹாப் முகம் இதாக வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஈட் பண்ணணும், அதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. தமிழ் மொழி மாதிரி தான் வந்து அது வந்து சாப்பாடு ஹம்னிதா அப்படின்னா வந்து சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரு செயல் கிடையாது, அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ரெண்டு சேர்த்து வரும், சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கிறேன்னா முகஸ்மிதா, ஓகே முகஸ்மிதானா வந்து சாப்பிட்டுட்ருக்கேன், என்ன சாப்பிட்டுட்ருக்கிறேன்னு கேட்டால் ஹாபுல் முகஸ்மிதா அந்த மாதிரி, அதுதான். இப்போது குளிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா வந்து சம்திங் செயல் பண்ணுறோம், குளிக்கிறது வந்து ஷவர் தான் வரும், அது சேர்ந்து சேர்ந்து வரும், ஷவர் ஹம்னிதா அப்படின்னு. இல்லை சிசு மீதா அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஷவர் ஹம்னிதா வந்து ஷவரில் குளிச்சிட்டு இருக்கிறேன், டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். குடிச்சிட்டு இருக்கிறேன்னு வந்து முகஸ்மிதா முக்ஸ்மிதா அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. என்ன குடிச்சிட்டு இருக்கிறேன்றதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஊழல் வருது, வேறு கிடையாது. இது எதுக்கு இது வந்து ஊழல் வருதுன்னு நான் இப்போ சொல்கிறேன், இதை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இது எப்படி ஃபார்மேட் ஆகும்னு சொல்லிடுறேன், ஹாபுல் முகஸ்மிதா, முள் முள் முள்ளுல் முகஸ்மிதா, சின்முன்னுல் சின்முன்னுல் பொம்னிதா, சின்முன்னுல் இல்குஸ்மிதா, இல்குஸ்மிதானா ரீடிங்,
ஹம்னி தானே பார்க்குறேன், நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஷாவாருல் ஹம்னிதா ஹம்னிதா ஷாவாருல் ஹம்னிதா இல்லைன்னா உந்தோங். உந்தோங் அப்படின்னா எக்ஸசைஸு. உந்தோங் உந்தோங் ஹாதா அப்படின்னா வந்து தா ஃபார்மெட்டு, அது வந்து ஹம்னிதா மாறி தாவை தூக்கிட்டு உந்தோங் ஹம்னிதா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஷாவரில் குளிச்சுட்ருக்கேன். டெலிவிஷன் நுல் ஹம்னிதா, டெலிவிஷனும் ஹம்னிதான்னு சொல்ல முடியாது. டெலிவிஷனும் ஹம்னிதான்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், குளிச்சுட்டு இருக்கேன், டெலிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது, டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும். அதனால தான் வந்து டெலிவிஷனல் ஹம்னிதா அப்படின்னு வருது. மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இமாக்குல் திசுமீதா, இமாக்குல் தித்தானா திசுமீதா, தா வந்து சிஸ்மீதா, ஏன்னா இதில் என்னைக்கான இருக்கிறதுனால சிம்மிதான் மாறும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டு. இதில் வந்து நிறையா இருக்குது, வந்து போதா சொல்லிட்டோம், அப்புறம் வந்து ஓதா, ஓதா வந்து ஒம்னிதா அப்படின்னு வரும், ஹாதா ஹம்னிதா அப்படின்னு வரும், ஹாதா வர்றது ஓதா போகிறது, இந்த மாதிரி இது வந்து நிறைய ஃபார்மெட் இருக்குது. இது வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து வர ஒரு கிளாஸுக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வார்த்தை சென்டென்ஸை எழுதிட்டு அது எப்படி எழுதுறோன்றவங்களோட முடிச்சுக்கிறேன் நான். இது இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்துட்டோம். அதில் வந்து இப்போ காலையில் வந்து நான் என்ன தமிழில் சொல்லி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, காலையில் நான் வந்து நான் ஒரு 7:30 எழுந்திரிச்சேன், சாரி காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், 7:30 காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன், 8:30 ஸ்கூலுக்கு போனேன், மதியானம் வந்து ஃப்ரெண்டை பார்த்தேன், அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் வந்து சென்டென்ஸாக நான் எழுதுகிற கொரியன் வந்து எழுதுறேன். சோனன் சோனன் அச்சின் 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 இரநாதா இரோ இரோ இரண் இரண் அம்மியா இரண் ஆயோ இரண் அம்மியா ஹம்னிதா மன்னஸ்மிதா.
ஸோ இதை வந்து டோனல் அச்சுமே இரணம் நீதா, அச்சுமே இரணம் நீதா, அச்சுமே இரணம் நீதா, அச்சுமேல எத்தனை மணிக்கு அச்சுமே யோசோ யோசோ அச்சுமே வந்து அச்சுமே இரணம்தான். ஓகே அது மட்டும் வச்சுக்கலாம். ஓகே சோழன் அச்சுமே இருந்தார், நான் காலையில் எழுந்திரிச்சேன். சோழன் இல்குப்சியே பாபுல் மொக்ஸ் மீதா, இல்குப்சினா 7 மணிக்கு காலையில் சாப்பிட்டேன். எதோல்சி பானே ஹக்கியோகம் நீதா, எதோல்சி பானேன்னா 6 மணி, எதோல்சி 8:30 வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். ஓஹோ மத்தியானத்துக்கு மேலே சிங்கு வந்து பார்ப்பேன். இதுதான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி இதை வந்து இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்றத முதல்ல நான் ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதோட இது பண்ணிக்கலாம். அதில் வந்து சோனன் அப்படின்னா வந்து சோ அப்படின்னா ஐ, நுண்ணு வந்து சப்ஜெக்ட் பார்ட்டிகள், நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் பார்ட்டிகள் 4 டைப் இருக்குது. ஈ கா இதெல்லாம் வந்து உன் இல்லை நுண். ஸோ இது ரெண்டும் வந்ததுன்னா வந்து எண்டிங் கான்சன்ட் இல்லைன்னு அர்த்தம். இது வந்துன்னா எண்டிங் கான்சன்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எண்டிங் கான்சன்ட் இல்லை சோனன். ஓகே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபார்மேட்டு. அச்சிம், அச்சிம் அப்படின்னா வந்து காலையில் ஒரு டைமை சொல்கிறது, ஒரு நேரத்தை குறிக்கிறது, ஒரு இடத்தை குறிக்கிறது, எல்லாமே சப்ஜெக்ட் லொக்கேஷன் பார்ட்டிகள். நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் லொக்கேஷன் பார்ட்டிகள்னா ஒரு இடத்தை குறிக்குது. பாங் பாங்கனா ரூம், பாங்கே இசுமிதா. அப்புறம் வந்து சித்தாங், சித்தாங்கன்னா ஹோட்டல், சித்தாங்கே இசுமிதா. பஸ்ஸு ஸ்டோஜாங், பஸ்ஸு ஸ்டாப்பு இசுமிதா. அது வந்து ஒரு இடத்தை குறிக்கிறப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். ஏ அப்படின்னா வந்து லொக்கேஷன் பார்ட்டிகள், அதே லொக்கேஷன் பார்ட்டிகள் நேரத்தை குறிக்கிறப்பையும் அது வரும். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் குறிக்கிறப்ப, ஒரு நேரத்தை பொழுதை குறிக்கிறப்போ வரப்ப இது ஏ நேரம் குறிக்கணும். ஸோ சோனன் அச்சிம்னா காலைன்னு அர்த்தம். அச்சிம் அச்சிம் அப்படின்னா காலை. சோனன்னா சப்ஜெக்ட் பார்ட்டிகள், இது வந்து சோ ஏன்னா நான் எழுதியிருக்கேன். சோனன் சோனன் இது வந்து ஏ அச்சிம் ஏ. இரவு நாதா இரணம் நீதா, இந்த இரணம் நீதாவில் வந்து ஆக்சுவல் ஃபார்மேட் வந்து இரோ இரோநாதா அப்படின்னா வந்து வேக்கப், வேக்கப் ஜஸ்ட் வேக்கப் எழு 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 மட்டும்தான். இரணம் நீதானா வந்து ஒரு செயலோட சேர்ந்து வரும். ஏற்கனவே சொன்ன இரணம் நீதான்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தா அப்படின்றத நான் டெலிட்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து இரோ நா வருது, நாக்கு பிறகு எண்டிங் கான்செப்ட் இருக்கா இல்லை, அப்போது இரணம் நீதா அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து எண்டிங் கான்செப்ட்ல தான் வந்துருச்சு. ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சோனன் சோ சப்ஜெக்ட் பார்ட்டிகள், சோனன் அச்சுமே லொக்கேஷன் பார்ட்டிகள், ஏ இரண் இரண் நாதால் வந்து தா வந்து இங்கே தான் பரமேட்டமா ஆச்சு. இது வந்து 100% கரெக்டான வார்த்தை. இப்படிதான் சென்டென்ஸும் நம்ம எழுதணும், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து நம்ம எழுதணும். சோழன் அச்சியுமே இரண்டாம் நீதா புரிஞ்சு போச்சு ஃபஸ்ட் சென்டென்ஸ். சோழன் அதே சோழன் இங்கே வந்து சப்ஜெக்ட் பார்ட்டிகள் இருக்குதா இருக்குது, என்ன இருக்குது நுண், ஏன் வந்து இங்கே வந்து எண்ணி கான்சன்ட் இல்லை, அதாவது கடைசியில் வரக்கூடிய மெயலுக்கு இல்லாததுனால அது நுண்ணாக மாறுது. நுண்ணு இல்லை சோகா அப்படின்னு கூட வரலாம், இல்லைன்னா சோழன் கூட வரலாம். இதை வந்து எண்ணி கான்சன்ட் இருந்ததுன்னா இல்குப்சி, இதை வந்து நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இது வந்து இல்குப்சி, இல்குப்சினா 7:00 இல்குப், அதாவது 1-2-3 வந்து நான் வந்து சொல்கிறேன். 1-2-3, 1-2-3-4-5 அதாவது ரைட்டிங் ஃபார்மேட்டில் ஒன்று இருக்குது, கலோக்கியல் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ரைட்டிங் ஃபார்மில் வந்து இல் இ சம் சா ஓ யு சில் பல் அது மாதிரி வரும். கலோக்கியல் ஃபார்மேட்டு வந்து ஆனால் அது அதாவது கவுண்டிங் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஆனால் அதாவது வாயை விட்டு எண்றப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துடும். எழுதுகிறப்போ 1, 2, 3 அப்படின்லாம் அதேமாதிரி கொரிய முறையில் 2 டைப்பாக இப்போ நம்பர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ வழக்கு சொல்ல சொல்கிறப்போ வந்து கவுண்டிங் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அதாவது ஹனா துல் சென் நே தசோ யசோ இல்குப் எதோ ஆகும் அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து இல்குப் இல்குப் சி, இந்த சி அப்படின்றத வந்து வந்து நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ எந்த நீங்கள் டைம் சொல்கிறீங்கனாலும் இப்போ வந்து எதோல் அப்படின்னா வந்து எதோல் சி அப்படின்னா வந்து 8 நேரம் மணின்னு அப்படின்னு இருக்கும். சீன் அப்படின்னா மணி 7 மணி. ரெண்டாவது வந்து ஏ வந்து லொக்கேஷன் பார்ட்டிகள் இங்கே வர்ற மாதிரியே. ஸோ எதோல் சி இல்குப் சி வந்து இல்குப் சி 7 மணிக்கு இது எப்படி சொல்லுவோம், 7:00 7:00 சொல்கிறோம்னா அது நம்ம. ஸோ இல்குப் சி இல்குப் சி ஏ
எல்கோப்சிஏ இப்படி எழுதிக்கலாம், நம்பர் போட்டு எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். எல்கோப்சிஏ ஃபாபுல் மொக்ஸுமேதா ஃபாப் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் வருஷம் மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபாப் வந்துருச்சு, ஒரு சைல் நடந்துட்டுருக்குது, அப்போ வந்து உல் ஃபார்மேட் வருது. ஏன்னா இங்கே வந்து என்னிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ என்னிங் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால உல் ஃபார்மேட் வந்துருச்சு. மொக்தா, அது வந்து ஆக்சுவலாக மொக்தா தான், அது இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த தா ஃபார்மேட்டு என்னிங் கான்ஸ்டன்ட் இருக்குன்றதுனால சின்மீதாவாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து எதோல் சி ஆனே. எதோல் சினா வந்து எயிட், எதோல் எதோல் இது வந்து எயிட், எயிட் ஓ கிளாக் சினா டைம். எதோல் சி ஃபான், ஃபான் அப்படின்னா வந்து ஆஃப்னு இருக்கும் கொரியன் மொழியில், ஃபான் அப்படின்னா ஆஃப். அப்போ எயிட்டி எதோல் சி ஃபான் ஏ. ஏ வந்து லொக்கேஷன் பார்ட்டிகள். இதை தான் வந்து நான் வந்து கொரிய மொழியில் எதோல் சி எயிட் தேர்ட்டி எதோல் சி ஃபானு. ஹக்யோ, ஹக்யோ அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி இல்லைன்னா ஸ்கூல் இருக்கும், யூனிவர்சிட்டி இல்லைன்னா ஸ்கூல். ஹக்யோனா வந்து ஸ்கூல் யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனம் ஏதாவது வந்து சொல்லலாம். ஹக்யோ அப்படின்னு வந்து ஹக்யோ, ஹக்யோ இல்லை ஹக்யோ. ஹக்யோவில் வந்து என்ன கான்செப்ட், இது வந்து ஒரு செயல். ஹம்னி தானா, சரி சாரி, இது வந்து ஹம்னி தான், இந்த கம்னி தான் மாற்றிடுது, ஹம்னி தான். ஏன்னா ஒரு செயல் வந்து நடந்துட்டு இருக்குன்றப்போ அந்த என்ன செயல் பள்ளிக்கூடம் அதுக்கு முன்னாடி வரப்போ ரூல் ரூல் ஃபார்மேட் வரும். இங்கே இன்னிங் கான்சன்ட் இருக்குதா இல்லை, இது வந்து வந்து இக்குன்ற ஒரு மெய்யெழுத்து, இது வந்து யோ அப்படின்ற கம்பெனி அவர்த்து தான். இங்கே வந்து என்னிங் கான்சன்ட் இல்லை. அப்போது இங்கே வந்து பாபுன்றது, அப்போ வந்து என்னிங் கான்சன்ட் இது வந்துருக்குது. இங்கே வந்து இல்லைன்றப்போ ரூல் வந்துருக்குது, அவ்வளோதான். ஸோ ஹக்யோ ரூல் ஹம்னி தான். ஆக்சுவலாக என்னோடய ஃபார்மேட் வந்து இதுதான், ஹாதா அப்படின்னா வந்து போகிறது கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து தா வந்து என்னிங் கான்ஸ்டன்ட் இருக்குதா இல்லை, அப்போ இப்படி மாறிடுச்சு. அப்போது ஹம்னிதா எதோல்சி எட்டரைக்கு வந்து ஸ்கூலுக்கு போவேன், எதோல்சி ஹக்யோருல் ஹம்னிதா. ஓகேவா, அடுத்தது ஓகுவே, ஓகு ஓகு அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர்நூன் அச்சிம் ஓகோ ரெண்டு இருக்குது, ஃபார்ம் அச்சிங் நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஓகோ ஓகோ ஏ, ஏ வந்து லொக்கேஷன் பார்ட்டிகள், அதாவது நேரத்தை குறிக்கும்பொழுது, ஒரு பொழுதை குறிக்கும்பொழுது, டைமை குறிக்கிறப்போ, ஒரு இடத்தை குறிக்கிறப்போ வர்றது கூட தான் ஏன்ற லொக்கேஷன் பார்ட்டிகள் எப்பயுமே வரணும் நம்ம வச்சுக்கோங்க. ஓகோ ஏ சிங்குருள், சிங் சிங்குருள், சிங்குருள் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டு சிங்குன்னா ஃப்ரெண்டு. இது வந்து என்ன பண்ணுறோம், மீட்டிங் நடந்துட்டுருக்குது, யாரை மீட்டிங் நடந்துட்டுருக்கோம், ஃப்ரெண்டு. அப்போது இங்கே வந்து இந்த இது வரணும். ஹாதா வெர்பு சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கப்போ அதில் என்ன என்ன பண்ணுறன்ற பின்னாடி வரக்கூடியது அந்த வெர்பு. சிங்கு, சிங்குனா ஃப்ரெண்டு. ஓகேங்களா, சிங்கு. இப்போ உள் ரூல் இங்கே வந்து இண்டிகேஷன் இருக்கா இல்லை, அப்போ சிங்குரு மன்னம் நீதா, மன்னம் நீதா தான் மீட் பண்ணுறது. மன்னாதா, மன்னாதா. ஓகேங்களா, மன்னாதா அப்படின்றது வந்து பார்க்குறது. இந்த தா வந்து தூக்கிடுங்க, இங்கே என்னிங் கான்செப்ட் இருக்குதா இல்லை, அப்போது எப்படி வருது, மன்னம் மீதா. இந்த இடத்து வந்து வந்துடுச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கொரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிடும், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து இதில் நான் வந்து தமிழ் நிறைய எழுதலை, ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் கூட்டி எழுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இல் கோ, இல் கோ சி எல்சி அந்த மாதிரி வரும். நான் அடுத்ததுலேருந்து ஒன்று திரி பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சோனன் அச்சிமே, அச்சிமே இரண் அம்னிதா. இரண் அம்னிதா வேக்கப் எழுந்திருக்கிறது. நான் காலையில் வந்து காலையிலே நான் எந்திரிச்சிருவேன். அச்சுமே இங்கே வந்து டைம் போட்டுக்கோங்க. இப்போ அச்சுமே எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சி ஆறு மணிக்கு, எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியே எஸ்எஸ்சி இரண்டு எஸ்எஸ்சி ஆறு மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ அதனால் இல்கோப்சி இல்லைன்னா இல்கோப்சியே ஃபாபுல், ஃபாபுல் மொக்ஸ்மிதா, ஃபாபுல் மொக்ஸ்மிதா. அப்புறம் எதோல் சி ஃபானே, இது வந்து நான் ரைட்டிங் எழுதியிருக்கேன் ஸ்கிரிப்டில், இது வந்து இப்படியே போட்டுக்கலாம். எதோல் சி ஃபான், எதோல் சி ஃபான் தான் தேர்ட்டி எட்ரைக்கு. எதோல் சி ஃபானே ஹக்யோ, ஸ்கூலு யூனிவர்சிட்டி எதுவும் போட்டுக்கலாம் பொதுவாக. ஹக்யோ, ஹக்யோ ரூல், ஏன்னா இந்த பின்னாடி வந்து ஒரு செயல் இருக்குது, இதுக்கு பின்னாடி செயல் இருக்குது, பின்னாடி செயல் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கு பின்னாடி இது பாருங்க, சரிங்களா.
அஜிமே ஹக்கியோரும் ஹம்னிதா காதா ஆக்சுவல் ஃபார்மெட்டு இது வந்து இல்லாதனால ஹம்னிதா மாறுது. ஓகுவே சிங்குரு மன்னாதா மன்னாதால தாவை தூக்கிட்டு நாக்கு வந்து என்னைக்கான சொல்லிட்டு அப்போ மன்னம் நீதா அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலோட இது. ஸோ இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நான் இதுவே சொன்ன மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஸ்பேஸாக எழுதி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போக முடியும். ரொம்ப அடிக்கடி ஸ்பீடாக போக முடியாது. அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு நிறையா வேறு வேறு மாற்றி போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணேன், நான் வந்து வேறு இது பண்ணேன், ஸ்கூலுக்கு போனது யூனிவர்சிட்டிக்கு போனேன், தேஹாக்கியோ போட்டுக்கோங்க, யூனிவர்சிட்டி பேரை போட்டுக்கோங்க, எதோஸ்ன்றத ஆகோஸின் மாற்றிக்கோங்க. இதெல்லாமே நீங்களே மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சென்டென்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புரியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.